அதர்மத்தை தகர்த்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் யுகந்தோறும் என்று அறிவித்திருக்கின்றான் பகவான் கீதையிலே 4வது அத்தியாயத்திலே 8வது ஸ்லோகமாக. அதர்மம் தகர்த்து விட்டது, அரங்கத்திலே தர்மம் நிலைநாட்டி விட்டது, பகவானின் அருளாட்சி அமைந்து விட்டது. இதோ மீண்டும் ஒருமுறை உலக மக்களுக்காக ஜெயா தொலைக்காட்சி இந்த நேரடி ஒளிபரப்பிலே பரமபாத வாசலின் திறப்பு விழாவை அமைத்தருளுகின்ற பக்தர்கள் மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்வது, மீண்டும் மீண்டும் பகவானின் பத கமலங்களை தன் நெஞ்சிலே பதிய வைப்பது என்பது கொள்ளமாலா இன்பமில்லமன்றோ. அதற்காகவே தயா தொலைக்காட்சி பக்தர்களின் நலனுக்காக, பக்தர்களின் வாழ்வுக்காக, பக்தர்களின் வளத்திற்காக இப்படிப்பட்ட ஓர் சொர்க்க வாசலை இப்பொழுது திறந்ததை காட்டப்படுகின்றது. என்னதான் இருந்தாலும் ஞானிகளும் சித்தர்களும் தங்கள் அகத்திலே பகவானை தரிசிப்பார்களாம். அப்படித்தான் மகாபாரதத்திலே திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் தன் சிந்தையிலே தோன்றிய காட்சிகளை காட்டினான். அப்படித்தான் அடியார்களும் இப்போது அமைந்திருக்கின்றார்கள். அந்த சொர்க்கவாசல் திறக்கின்ற இந்த காட்சியுடன் இந்த அரங்கமா நகரலானின் திருக்கோயிலே திருக்கைங்கரியத்தை திருவருளாக செய்து கொண்டிருக்கின்ற சீமான் பராசர லட்சுமி பட்டாச்சாரியார் அவர்கள் மிக அற்புதமாக அனுசந்திப்பார்கள். ஓரிரு நிமிடங்கள். ஆலமா மரத்து நிலைமையில் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாவமும் முடிவில்லதொருழில் நீலமேன் ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சனையே எம்பெருமானுடைய நம்பெருமாளுடைய அழகிய ரத்னங்கி சேவை திருமார்பிலே அந்த கிளி கொஞ்சம் மாலையுடன் கிளி மாலையுடன் ரத்ன கிரீடத்துடன் எம்பெருமார் எழுந்துடன் அற்புத சேவை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பாணாழ்வார் அழகாக பாடுகிறார், அரங்கனை கண்ட கண்கள் மத்தொந்தனை காணாவே என்று கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்கின்றார் பராசரபட்டர். அழகாக இந்த எம்பெருமானை அனுபவிக்கின்றார். பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்ப மசகன் நிவா சதா பஞ்ச ஆயுதையும் பிப்ரத் சன ஸ்ரீரங்க நாயகா. எம்பெருமான் பஞ்ச ஆயுதங்களையும் தன்னுடனே எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கின்றான். எதற்கு என்றால் பக்தர்கள் ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆயுதத்திற்காக தாமதப்படுத்தாமல் எம்பெருமான் உடனடியாக அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்மை ரட்சிக்கிறான், துஷ்டர்களை சிக்ஷிக்கிறான். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஆயுதங்களே நமக்கு கவசமாக இருக்கிறது. பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்கோடி நூறாயிரம் என்று பாடினார். அது மாத்திரமல்ல, எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் இங்கே ரங்கநாதனுக்கு ஆழ்வார் பதின்மர் பாடிய பெருமாள் என்ற அழகிய பெயர். எம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளை என்பர் அவரவர்ணம் மேற்றத்தால் அன்புடையோர் சாத்து திருநாமங்கள் தான் என்று நெஞ்சஞ்சே ஏத்ததனை சொல்லினி என்று சுவாமி மணவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாலையிலே அழகாக சாதிப்பர். அப்படிப்பட்ட நம்பெருமாள் நமக்காக இந்த வைகுண்டேகாதி திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறான். இதோ பக்தர்கள் நடுவே, பக்தர்கள் கூட்டத்திற்கு நடுவே எம்பெருமான் அழகாக சென்றும் வங்கக்கடலையோ நம் அரங்கனின் பக்தர் அலையோ என்ற எம்பெருமான் அழகை பின்னடகையும் பார்ப்போம். எம்பெருமான் பின்பழகலாம் பெருமானவர், பின்பழகும் சரி முன்பழகும் சரி அவர் சிரசிலே இருக்கக்கூடிய அந்த குடிமிப்பும் சரி, எம்பெருமான அழகு அப்படிப்பட்ட அற்புத அழகு. அந்த அற்புதத்தை பராசரப்பட்டு மீண்டும் சொல்கிறார், அப்ஜன்யஸ்த பதாப்ஜ மஞ்சிதகடி சம்பாதி கௌசேயகம் கிஞ்சித் தாண்டவ கிரந்தி சம்மனரகம் நிர்வியாஜ மந்தஸ்பிதம் சூடாச்சும்பி முகாம்புஜம் நிஜபுஜா விஷ்ராந்த திவ்யாயுதம் ஸ்ரீரங்கே சரதசதம் ததை இத பசேம லக்ஷ்மீசகம். காவிரி புனிதமாய் கங்கையிற் புனிதமாய காவிரி நடுபாட்டு பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமானின் பெருமாளின் அரங்கனின் பெருமையை இந்த வைகுண்டேகாதசி திருநாளிலே நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். அழகாக அதை தொடர்ந்து தாமல் சீனிவாசன் சுவாமி அழகாக வர்ணனை தொடருவார். நன்றி பராசரப்பட்டர் அவர்களே. பரமபாத வாசலிலே நுழைந்து அரங்கன் ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி அரங்கா அரங்கா என்று பக்தர்கள் கூக்குரலிட இங்கே இந்த வைகுந்த வாசலிலிருந்து வந்தவன்
நம் ஒவ்வொருவரையும் காணுவதற்காக இங்கு சுழன்று சுழன்று தனக்கே உரிய நடையழகுடன் பிரம்மாதிராஜே கருடாதிராஜே வைகுண்டராஜே சுரராஜராஜே திரைலோக்யராஜே அகிலலோகராஜே ஸ்ரீரங்கராஜே ரமதாம் மனோமே அமோக முத்ரே பரிபூர்ண நித்ரே ஸ்ரீ யோக நித்ரே சசமுத்திர நித்ரே ஹிருதைகபத்ரே ஜகதேக நித்ரே ஸ்ரீரங்கபத்ரே ரமதாம் மனோமே. ரங்கநாதன் நம்பெருமான் இங்கு இந்த திருவரங்கத்திலே ஏகாதசி நன்னாளிலே அவனுடைய ரத்தன அங்கியையும் பாண்டியன் கொண்டையையும் உயர்ந்த மாலைகளையும் தான் அலங்கரித்து கொண்டு தனக்கே உண்டான நடையழகுடன் வந்து பரம கம்பீரமாக இந்த பரமபத வாசலிலே நுழைந்து விரும்பி நின்றஞ்சேற்றுவர்க்கு இறங்கு அரங்கவானனே என்று ஸ்ரீ திருமேஷையாழ்வார் மங்களாசாசனம் செய்தபடி தொலைக்காட்சி மூலமாக வீட்டிலிருந்தவாறே ஜயா தொலைக்காட்சி மூலமாக நேரே வந்தால் கூட இவ்வாறு தரிசிக்க முடியாத கோபுரங்களையும் விமானத்தினுடைய சேவையையும் அரங்கன் தன்னுடைய கர்ப்பகிரகத்திலிருந்து கிளம்பி பல மண்டபங்களை தாண்டி விரஜா நதியை தாண்டி வேத கோஷங்களுடன் பரமபத வாசலிலே நுழைந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை கேட்டும் ரசித்தும் பார்த்தும் இருந்த ஜயா தொலைக்காட்சி பக்தர்களுக்கு அரங்கனும் திருவருளால் சிந்திக்கும் திசை நோக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளாய் என்று நாம் கைபடைத்த பயன் ஸ்ரீ நம்மாழ்வார் குறிப்பிட்டபடி கைகூப்பி அவனை கை தொழுது நின் சரணால் சரணில்லை என்று அவனுடைய பாத கமலங்களிலே நாம் சிரம் தாழ்த்தி அவனை சரண் அடைந்து நாம் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே இதை தரிசித்த பலன் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம். தொடர்ந்து வர்ணனையை ஸ்ரீ பராசரபட்டர் சுவாமிகள் தொடர்வார். காவேரி விஜாசோயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம். பிரத்யக்ஷம் பரமம் பதம் பூலோக வைகுண்டம். இது ஏனென்றால் பரமபதத்திலே இருக்கக்கூடிய விரஜாநதியே இங்கே காவேரியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த பரமபதநாதனே இங்கு பரமாசுதேவனே இங்கு அரங்கனாக பள்ளி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல அந்த பரமபதமே ஸ்ரீரங்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை நாம் எப்படி செய்வோம்? நம்மாழ்வார் அழகாக சொல்லுவார், கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களின் கைகூப்பும். அப்படி எம்பெருமானை கைகூப்பி தொழுது அவனை ஏற்றும் நாவெல்லாம் அரங்கா ரங்கா ரங்கா என்று பக்தர்கள் அவர்கள் பரமதவாசலே அந்த பக்த அரங்கனை கூவிக்கொண்டு வருகிறார்களே, அந்த அற்புத காட்சியை நாம் காணும் பொழுது நம் உள்ளமெல்லாம் தித்திக்கிறது, கண்களிலே நீர் மல்கிறது. அந்த எம்பெருமானுடைய வடிவழகு என்ன, எம்பெருமானுடைய நடையழகு என்ன, எம்பெருமானுடைய அந்த ரத்ன அங்கினுடைய அணி அழகு என்ன, அந்த அணிகள் என்ன, இப்படி எம்பெருமான் அழகாக அந்த அபயஹஸ்தத்தின் மூலமாக அஞ்சேல் என்ற கையும் அஞ்சேல் என்ற கவியும் கவித்த முடியும் திருமுருவலும் ஆசன பத்மத்திலே அழுந்தி கிடக்கிற அந்த திருவடிகளே அல்லவா நமக்கு தஞ்சம். அந்த திருவடிகளை வைகுண்டேகாசி திருநாளிலே நாம் இந்த கூட்டத்திலே கஷ்டப்படாமல் அழகாக இல்லத்திலிருந்து ஜெயா டிவியின் மூலமாக நாம் அழகாக சேவித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானை நாம் தினமும் போற்றுவோம். இன்றைய தினம் ஆண்டாளுடைய அழகான பாசுரம், 33 அமரருக்கு முஞ்சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தாருக்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். அந்த விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுவருங்கில் நப்பின்னங்காய் திருவே தழுவிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மனாளனை இப்போதே இம்மை நீராட்டு என்னால் ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் மணந்த எம்பெருமான் பாடிக்கொடுத்தான பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் ஆண்டாள். அரங்கனை மணந்தாள் திருப்பாவை பாடினாள். அந்த திருப்பாவை பாடிய நாட்களிலே இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவை பாடப்பட்ட நாட்களிலே நாமும் அந்த அரங்கனை பாடுவோம். ஸ்ரீமதே ரம்பஜா மாத்ரு முனீந்திராய ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்தஸ்ரீ நித்தியமங்கலம் என்று ஸ்ரீமதே ரம்பஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயார் நித்தஸ்ரீ நித்தியமங்கலம் என்று பாடுவோம். தொடர்ந்து வர்ணனையை நமது கலைமாமணி ஸ்ரீகவி அவர்கள் தொடர்ந்து வர்ணனை செய்வார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் அருளப்பட்டது 4000 திவ்ய பிரபந்தம். அற்புதமான ஒரு பிரபந்தம் என்பது அஷ்ட பிரபந்தம் என்று பெரியோர்களால் பெரிதும் போற்றப்படுகின்றது. இந்த அஷ்ட பிரபந்தத்திலே திருவரங்க பெருமாளனை குறித்து அற்புதமாக பாசுரங்கள் அமைந்தருள் இருக்கின்றது. அனைத்தும் சிந்தித்தபடி சிறிது இடைவேளைக்கு பின்
ஐயப்ப பூஜை மற்றும் மஞ்சமாதா தரிசனத்துக்கு நிறைவாக அற்புதமான பாசுரங்கள் அமைந்தருளியிருக்கின்றன. அதன் ஆசிரியர் ஸ்ரீமான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்பதால் அந்த பாசுரங்களுக்கு தகுந்த பத உரைகளும் பொருள்களும் அமைந்துள்ளன. அதை ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே அந்த பாசுரங்களிலே பகவான் அருள்பாலி தருளி இருக்கின்றான் என்பதாகவே தோற்றமாகின்றது. ஒரு நேரிசை வெண்பா புயம் நான் குடையானை பொன்னரங்கத்தானை அயனாம் திருவுந்தி யானை வியனாம் பரகதிக்கு காதலாய் பாடினேன் கண்டி நரகதிக்கு காணாமல் நான். நான்கு திருக்கரங்கள் பிரம்மதேவன் தோற்றமான அழகிய நாபி திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவன் என்றாலும் கிடந்திருப்பவன் அந்த பொருந்திய பரமபத்தத்தை அடைவதற்கு விருப்பம் கொண்டு நரகத்தின் திசையையும் காண ஒண்ணாதபடி நான் பாடல் பாடி துதித்தேன் என்று பாடி அருளுகின்றார் அஷ்டப்பிரபந்தத்திலே ஸ்ரீமான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். நரகதிக்கு செல்ல வேண்டாம் நாம், எனினும் வரம்கான் அரங்கா இறங்காதா நின்மணம் என்றபடி அருளுகின்ற அந்த விமானமும் அந்த விமானத்திற்கே அதிபதியான ஸ்ரீராமச்சந்திரியின் இக்ஷாவு குலதனம் தந்த அந்த விமானமும் அனைத்துமாக அந்த பொன்னால் வேயப்பட்ட அந்த விமானத்தை பார்க்கின்ற பொழுது மனிதன் தங்கத்திற்கு ஒப்பானவன் எனினும் பக்தி என்பது சொர்ணத்திற்கு ஒப்பானது எனினும் அதனை சுட்டு நீராக்கி அணிகலன்கள் ஆக்கி அந்த நெம்பெருமாள் அணிந்து கொள்வதால் அது நகைக்கு அழகா நம்பெருமாளுக்கு அழகா என்று சிந்தித்தோமேயானால் நம்பெருமாள் மேல் இருப்பதால் தான் அந்த நகைக்கே அழகு வந்ததாக பெரியோர்கள் சாற்றுவார்கள். தற்போதைய நிலையில் மீண்டும் மீண்டும் அந்த பரமபத வாசல் திறக்கப்படுகின்ற மணிக்கதவம் திறக்கப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பதிவு செய்வது அவசியமாகின்றது. அதற்கு காரணம் எத்துணை முறை பரமபத வாசலை திறந்து பார்த்தாலும் அத்துணை முறையும் பகவான் நமது இதய வாசலை திறந்து வைத்து கொண்டு அந்த இதயத்திலே அவன் குடிகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதோ ஜெயா தொலைக்காட்சி மீண்டும் முதலில் காட்டிய அந்த அற்புதமான காட்சியை பக்தர்களின் அகத்திற்காக காட்டப்படுகின்றது. ஆக ஒரே ஒரு நன்மைதான் பெரியோர்கள் கூறுவார்கள், நான் என்ன என்பதை விட நாம் என்ன என்பதை சிந்திப்போமேயானால் உலகம் நலமுற வேண்டும் என்பதுதான் ஒரே குறிக்கோளாகும். அந்த நலங்கத்திற்காகவே ஸ்ரீரங்கத்திலே ஓர் வெற்றி திருமமாக ஓர் விளைநிலமாக ஓர் திருத்தலமாக அமைந்தருளியிருக்கின்றான் நம்பெருமாள். அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடவோபன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று அடியார்கள் வாழ வேண்டும், அரங்கநகர் வாழ வேண்டும் என்று அழகாக பாடுகின்றார். மற்றோர் நலம் காட்டி நான் நம்பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் அற்புதமான அழகை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜெயா டிவி பக்தியுடன் படைக்கும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவினை இந்த ஸ்ரீரங்கத்திலே இந்த ஆண்டு அமைத்திருப்பதிலே ஓர் விசேஷத்தன்மை அமைந்திருக்கின்றது. காரணம் தர்மம் நிலைத்து விட்டது தர்மமிகு தமிழகத்திலே. வெற்றி தந்ததோர் விளைநிலம், வெற்றி தந்ததோர் திருத்தலம், வெற்றி தந்ததோர் நம்பெருமாளின் திருமுகம். வெற்றி தந்தது அது மகம் என்று கூறி இகம் சுகபர வேண்டும் என்பதால் இந்த அற்புதமான நேரடி வர்ணனையை ஒளிபரப்பை பகவானின் பதகமலங்களிலே சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோட்சை சுவாமி மாச்சுசை என்று மீண்டும் சொல்லி பகவானே பக்தியே பிரதானம், பக்திக்கு பாவம் முக்கியம், அந்த பாவம் பரமபத வாசலிலே என்று கூறி பணிகிறோம். செடியாய வன்விளைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல்
அடியாரும் மாணவரும் மரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே என்பது போல பரமபத வாசல் படிகளிலே பணிகிறோம், பதிகிறோம் பணிவன்புடன்.